என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. எவ்வளவு ஒரு ஆறுதலான தேவனுடைய வார்த்தை இது! நம்முடைய காலங்கள் நம்முடைய கரத்தில் இல்லை, நம்முடைய காலங்கள் சாத்தானின் கரத்திலும் இல்லை. நம்முடைய காலங்கள் நம்மை உண்டாக்கின தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய கரத்தில் இருக்கும் நம்முடைய காலங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பானதாகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாகவும் இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிலை தெரியாமல் பயப்படுகின்றோமா? எதிர்காலத்தை குறித்த பயம் நம்மை ஆட்கொண்டுள்ளதா? பயப்படாதீர்கள், நம்முடைய காலங்களை தேவன் குறித்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நன்மையான காரியங்களை செய்வார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று கூறினார். பவுலை யூதர்கள் திட்டமிட்டு ஏறக்குறைய கொலை செய்து விடுவார்கள் என்ற சூழ்நிலை வந்தபொழுது கர்த்தர் பவுலை பார்த்து இந்த விதமாக பேசினார். தேவன் அறியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுவது ஒன்றுமே இல்லை. அவருடைய திட்டமில்லாமல் நம்முடைய வாழ்க்கை முடிவதும் இல்லை. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நம்மை கொண்டு திட்டமிட்டிருக்கும் காரியங்களை தைரியமாக செய்யலாம். இந்த உலகம் ஒரு அநித்தியமானது. ஆனால் நமக்கு இந்த அநித்தியமான உலகத்தை விட்டு பிரிந்து அவரோடு இருக்கும்படியான நித்தியமான வாழ்க்கையை அவர் நமக்காக வைத்துள்ளார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவரோடு உறவு கொள்ளும்படியான சரியான வாழ்க்கை முறையை கொண்டிருப்பது மிக மிக அவசியம். கர்த்தரிடத்தில் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவரோடு ஐக்கியம் கொண்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்து செயல்படுவார். வெற்றியோடே நம் ஓட்டத்தை நாம் முடிக்கலாம். தேவன் செவி கொடுப்பார் என்ற நம்பிக்கையும், நாம் பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள் என்ற நிச்சயமும் நமக்குள் இருந்தால் நாம் விடுதலையாக ஜபம் செய்ய முடியும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.